பிபிசியின் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரிப்பு ஐநா பொதுவையில் உரையாற்றிய ஜெலின்ஸ்கி யுக்ரைன் மீதான ரஷ்ய போரை பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்க்க முடியாது என எச்சரிக்கை வீடற்றவர்களின் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் தென்கொரியாவில் நடைபெறும் போட்டியில் உலகெங்கிலும் உள்ள அணிகள் பங்கேற்பு இஸ்ரேலின் இந்த முக்கிய நகரமான டெல்லில் எச்சரிக்கை செயரன்கள் ஒலித்த நிலையில் ஹெஸ்புராவின் தாக்குதலை இடைமறித்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் இல்லை தங்கள் குழுவின் மீதான சமீபத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் தலைமையகத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹெஸ்புரா தெரிவித்துள்ளது மேலதிக தகவல்களை வழங்குகிறார் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலன் நெல் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஒரு ராக்கெட் தாக்குதல் நடந்துள்ளது இதன் மூலம் இஸ்ரேலின் முயற்சிகளை கடந்து அதன் ஆயுத கிடங்கில் இத்தகைய நீண்ட தூர துல்லிய தாக்குதல் ஏவுகணைகள் நிறைய உள்ளன என்பதை தெரிவிப்பதே ஹெஸ்புலாவின் செய்தியாக இருக்கலாம் இஸ்ரேல் புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடத்தி வரும் நிலையில் ஹெஸ்போலா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களில் திங்கட்கிழமை முதல் ஐம்பது குழந்தைகள் உட்பட ஐநூற்று அறுபதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் கூறுகிறது பெய்ரூட்டில் ஆயிரக்கணக்கானோர் பள்ளிகள் மற்றும் பிற கட்டிடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் ஐந்து லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் கூறுகிறார் தஞ்சமடைந்துள்ள சில குடும்பங்களை சந்தித்து ஹியூகோ பச்சேகா பேசினார் இந்த மக்களில் பலரும் ஒருபோதும் திரும்பிச் செல்ல முடியாத சூழலே நிலவுகிறது ஏனெனில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் வர இருக்கும் பெரிய தாக்குதலின் தொடக்கமாக இருக்கலாம் என்ற கவலை உள்ளது லெபனானின் தெற்கில் இஸ்ரேல் தரைவழி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு ஹெஸ்பலாவை அப்புறப்படுத்த எல்லை நெடுக ராணுவமற்ற மண்டலம் உருவாக்கும் திட்டமும் அதில் இருக்கலாம் லெபனானின் தெற்கில் இருந்து பிபிசியின் மூத்த சர்வதேச செய்தியாளர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் லெபனானின் தெற்கில் உள்ள சக்சகியா கிராமமே துக்கம் அனுசரிக்கிறது திங்கட்கிழமை இஸ்ரேல் நடத்திய தீவிர குண்டுவீச்சால் இங்கு பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் இறந்தோரில் நான்கு பெண்களும் ஒரு குழந்தையும் ஜூரி என அழைக்கப்படும் ஏழு வயது சிறுமியும் அடங்குகின்றனர் ஜூரி ஓர் அப்பாவி குழந்தை என்றும் தியாகி என்றும் கூறுகிறார் அவரது தந்தை முகமது ஹலால் ஹெஸ்புலா தலைவர் ஷேக் ஹசின் நசரல்லாவுக்கு தனது ஆதரவை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவர்கள் தங்களை கொன்றாலும் உங்களின் சேவைக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் மேலும் இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலால் அவர்களின் வீடுகளிலேயே கொல்லப்பட்ட தினா தார்விஷுக்கும் அவரது மகன் ஜாடுக்கும் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இங்கு ஐநா அகதிகள் முகமையில் அவர் வேலை செய்தார் இது கோபத்தையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் அளிப்பதாக கூறும் இந்த முகமை பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறது நேற்று நடைபெற்ற ஓர் பணியின் போது இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டன தெற்கு லெபனானில் உள்ள தனது வீட்டின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த இந்த முதியவர் மீட்கப்பட்ட நிலையில் சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் பாராட்டியுள்ளனர் இன்னும் சிலர் தெற்கு பகுதியில் இருந்து தப்பி செல்கின்றனர் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலால் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறிய சிலர் நடந்தும் வாகனங்களிலும் செல்வதை நாங்கள் பார்த்தோம் சமீபத்திய தாக்குதல் காரணமாக இன்னும் புகை எழுந்து கொண்டிருந்த இடத்தைக் கண்டு அதன் அருகில் சென்றோம் எங்களை ஹெஸ்பலா குழு கண்காணிப்பதை நாங்கள் கண்டறிந்தோம் இஸ்ரேலிய தாக்குதல் நடந்த ஓரிடத்தை நாங்கள் இப்போது பார்த்தோம் அது ஒரு வணிக கட்டடம் போல இருந்தது நாங்கள் சென்றடைந்தவுடன் ஹெஸ்போலா குழுவும் வந்து எங்களை எடுக்க விடாமல் தடுத்தனர் அவ்விடம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானாலும் அந்த பகுதியை அவர்கள் இன்னும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் பெய்ரூட்டில் தாக்குதல்கள் தொடர்கின்றன போர் அப்பகுதியை நெருங்கி வருகிறது செவ்வாய் என்று ஹெஸ்போலாவின் உயர் ராணுவ தளபதியை கொன்றதாக இஸ்ரேல் கூறுகிறது ஒரு நீண்ட பட்டியலில் சமீபத்தில் கொல்லப்பட்டவர் ஆனால் தொடர்ந்து போரிடுகிறது ஐநா அவையில் உரையாற்றிய யுக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கி ரஷ்யாவை வீழ்த்துவதற்கான வெற்றி திட்டத்தை சமர்ப்பிக்கவுள்ளார் ஒருங்கிணைந்த சர்வதேச செயல்பாடுகளால் தான் யுக்ரைனில் அமைதிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்று நேற்று ஐநா பாதுகாப்பு அவையில் உரையாற்றும் போது அவர் கூறினார் இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு குழுவின் தலைவர் டெஹ்ரானுக்கு இந்த வாரம் பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஐநா பொது பொதுவையில் முதன்முறையாக உரையாற்றினார் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை உருவாக்குவதாக இஸ்ரேலை அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதே நேரத்தில் மேற்குலக நாடுகளுடனான அணு ஆயுதம் தொடர்பான சிக்கலை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ரஷ்யாவிற்கு ஆதரவு அளிக்கும் வடகொரியா மற்றும் ஈரானுக்கு எதிராக சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஆண்டனி பிளிங்கன் பேசினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஈரான் ரஷ்யாவிற்கு ட்ரோன்களை வழங்கி வருகிறது ரஷ்யாவில் ட்ரோன் தயாரிக்கும் ஆலையை அந்நாடு உருவாக்கியுள்ளது சில வாரங்களுக்கு முன்னர் ரஷ்யாவிற்கு நூற்று குறுகிய தூரம் சென்று தாக்கும் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது பேலிஸ்டிக் ஏவுகணைகள் லான்ச்சர்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை கையாள்வது குறித்து ஈரானில் ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் வடகொரியாவின் ஆதரவு காரணமாக அந்நாட்டு மக்களுக்கு துன்பத்தையும் சேதத்தையும் புட்டின் விளைவித்து வருகிறார் இந்நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவரவும் மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய மோதலாக இது பரவுவதை தடுக்கவும் அமெரிக்க அதிபர் பைடன் பல மாதங்களாக முயற்சி செய்து வருகிறார் ஐநாவில் அமெரிக்க அதிபராக அவர் கடைசியாக உரையாற்றினார் அந்த உரையில் இஸ்ரேல் மற்றும் லெபனானில் உள்ள ஹெஸ்புலா இடையிலான போர் பற்றி பல முறை குறிப்பிட்ட அவர் அதனை தீர்க்குமாறு கூறினார் இந்த நிலைமை மோசமடைந்து முழுமையான போராக மாறினால் அது அனைவரின் நலன்களுக்கும் எதிரானது தூதாண்மை தீர்வுக்கு சாத்தியம் உள்ளது அதுதான் நிரந்தர பாதுகாப்பின் மூலம் இரு நாடுகளின் மக்களும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பவும் எல்லைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் செலுத்தியதாக சீனா தெரிவித்துள்ளது அந்நாடு அதன் நீண்ட தூர அணு ஆயுத தாக்குதல் திறன்களை அதிகரித்து வருகிறது என்பதற்கான சமீபத்திய அறிகுறி இதுவாகும் இந்த ஏவுகணை சர்வதேச கடற்பரப்பில் விழுந்ததாகவும் எந்த நாட்டையும் கூறிவைத்து வீசப்படவில்லை என்றும் சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இது தங்களது வருடாந்திர பயிற்சியின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்துள்ளது வீடற்றவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டிக்காக உலகெங்கிலும் உள்ள வீடற்றவர்களை கொண்ட தேசிய கால்பந்து அணிகள் தென்கொரியாவில் போட்டியிடுகின்றன கடந்த ஆண்டு போட்டியானது கோவிட் காரணமாக இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு நடத்தப்பட்டது மேகன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் வீடற்றவர்களுக்கான உலகக்கோப்பை போட்டி தொடருக்கான வண்ணமயமான தொடக்கம் இது ஆசியாவில் முதல் முறையாக நடைபெறும் இந்த கால்பந்து போட்டி முத்திரை பதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலாவது ஆட்டம் ஒன்றில் எகிப்தோடு தீவிரமாக விளையாடிய பின்பு இங்கிலாந்து பெனால்டி கோல் அடித்து திரில் வெற்றி பெற்றது போர்ச்சுகல் மற்றும் செக் குடியரசுக்கு இடையிலான சக போட்டியாளர் மீதான தோழமை உணர்வு அடைய செய்வதாக இருந்தது இந்த போட்டியின் கடைசி நிமிடங்களில் வடக்கு அயர்லாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றது தெருற கால்பந்து தொடர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு கலிபோர்னியாவின் சாக்ரமெண்டோ இதனை நடத்தியது ஆனால் குற்றப்பின்னணி காரணமாக சில வீரர்களால் இதில் பங்கேற்க முடியவில்லை ஆனால் இந்த ஆண்டு இது பலருக்கு திருப்பு முனையாக உள்ளது இந்த ஆண்டின் பிரிட்டன் அணியில் இருக்கும் ஒரு வீரர் ஒரு காலத்தில் வீடற்ற நபராக இருந்தவர் அவர் தன்னுடைய அணி வீரர்களை பற்றி கூறுகிறார் போர் சூழல் நிலவும் நாடுகளில் இருந்து பிரிட்டனில் தஞ்சம் கோரிய நபர்களுக்கு தற்போது வீடுகள் உள்ளன தடுப்பு காவல் தண்டனை விதிக்கப்பட்ட சில நபர்கள் உள்ளார்கள் அவர்களில் சிலர் எங்களுடைய பராமரிப்பு அமைப்பில் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட சிறப்பான மக்களுடன் ஒரு வாரம் செலவிடும் வாய்ப்பை இது வழங்குகிறது ஐம்பத்தி ஆறு நாடுகள் நானூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டிற்காக பிரிந்திருந்தாலும் வாழ்க்கை அனுபவங்களால் ஒன்றுபட்டுள்ளனர் பல்வேறு உலகச் செய்திகளை பார்த்தோம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலகச் செய்தி நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களை இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்